வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஸ்ரேயானு. இப்ப நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா பூந்தமல்லி. ஏன் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, மக்களின் உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பழமையான கலையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம பல சுவாரஸ்யமான செய்திகளை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ திஸ் இஸ் புரோட்டா என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் புரோட்டா கல்ச்சர். வாங்க நம்ம ஷோக்குள்ள போவோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 இருக்கும். நம்ம தெருக்கூத்து கலைஞர்கள்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஜாயின் பண்ணுற குழு பேர் வந்து பொன்னியம்மன் தெருக்கூத்து மன்றம். நம்ம தெருக்கூத்து ஆர்டிஸ்டோட பேசுறதுக்கு முன்னாடி நான் சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன். தெருக்கூத்துன்றது ரொம்ப பழமையான ஒரு ஆர்ட் ஃபார்ம். அது வந்து 2nd century BC ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாடுல உள்ள தொண்டை பகுதி மாநிலம், அதாவது சென்னை, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை இந்த மாநிலத்திலாம் இன்னும் தெருக்கூத்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இயல் இசை நாடகம், அதாவது லிட்ரேச்சர், ட்ராமா அண்ட் மியூசிக் இதெல்லாம் கலந்த ஒரே ஆர்ட் ஃபார்ம் தெருக்கூத்து. தெருக்கூத்து வந்து என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் நம்ம மக்களின் உணர்வை வெளிப்படுத்தும் ஒரே ஆர்ட் ஃபார்ம் தெருக்கூத்து. ஸோ தெருக்கூத்து ஜென்ரலாக வந்து நைட் ஆரம்பித்து காலங்காத்தால வரைக்கும் போகும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, பெண்கள் இதில் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, ஆண்கள் தான் பெண் வேடமிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதெல்லாம் தாங்க தெருக்கூத்தோட இயல்பு. நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க நம்ம அவங்களுடைய டைரக்டாக போய் இன்ட்ராக்ட் பண்ணுவோம். வணக்கம்ண்ணா, நீங்கள் தான் இந்த தெருக்கூத்தோட ஆசிரியர். ஸோ உங்கள் பேரும், நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த தெருக்கூத்தில் இருக்கீங்க? என்னுடைய பேர் வந்து ரூபன். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சிறிய குக்கிராமம், பட்டறை பிரம்துன்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இந்த நாடக கம்பெனி வந்து தெருக்கூத்து மன்றம் ஒரு சுமார் 20 வருஷ காலமாக நடத்திக்கிட்டு வரோம். நான் 14 வயசில் மேடையாக இருந்தேன். அப்போத்திலேருந்து இந்த தொழில் தான், வேறு தொழில் கிடையாது. ஆனால் நீங்கள் உங்கள் பேர் என்ன, எவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து இந்த ஆர்ட் ஃபார்மில் இருக்கீங்கன்றதை சொல்லுங்கள். என் பேர் ரஜினி. நான் குறைஞ்சது 22 வருஷமாக இருக்கிறேன் இந்த தொழிலில். இந்த முக அலங்கார பொருள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இது பேர் முத்து பவுடர்னு சொல்லுவாங்க. இது எண்ணெயிலையும் குழியும் தண்ணியிலையும் குழியும். எண்ணெயில் குழைச்சாலும் அதே கலர் இருக்கும், தண்ணியில் குழைச்சாலும் அதே கலர் இருக்கும். பெரும்பாலும் நாங்கள் எண்ணெயில் தான் குழைச்சி போடுவோம். எண்ணெயில் குழைச்சி போட்டோம்னாதான் விடியிற வரைக்கும் வேர்த்து பண்ணால் கூட அந்த கலர் போகாமல் கரையாமல் இருக்கும். அதுக்காக இந்த பவுடர் தான் பயன்படுத்துகிறோம். செந்தூரம் ஒவ்வொரு பவுடர், இந்த பவுடருக்கு மொத்த பேரும் முத்து பவுடர்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் பேர் என்னன்னா? என் பேர் கார்த்திக். நீங்கள் எவ்வளோ வருஷமாக நீங்கள் தெருக்கூத்தில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கீங்க? நானே 10 வருஷமாக இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சமான கதை எது? அண்டு நீங்கள் உங்களுக்கு சிறந்ததாக நீங்கள் எது நினைக்கிறீங்க இந்த கதையில்? உங்களுக்கு பிடிச்சமான கதை எது? நிறைய நடக்கு, சிவன் கங்கை திருமணம், பத்மாவதி, நிறைய நாடகம் இருக்குது. அதில் பார்வதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிவகங்கை திருமணத்தில் பார்வதி ஆக்டர் ரொம்ப பிடிக்கும். தெருக்கூத்தோட இசையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த வாத்தியம் அதை பற்றி கொஞ்சம். அதாவது தெருக்கூத்துக்கு முக்கிய மூல காரணம் அந்த ஹார்மோனியம், முகவினை, மத்தளம், மிருதங்கம். இது மூணு இல்லைன்னு சொன்னாக்கா, தாளம் நாளை இல்லைன்னு சொன்னாக்கா எந்த கலைஞரும் நடிக்க முடியாது, பாட முடியாது. ஏன்னா குரலுக்கு ஏற்றபடி ராகத்தோடு வாசிக்கக்கூடியது ஹார்மோனியம். அந்த இசையோடு சேர்ந்து பண்ணால் தான் குயில் எப்படி கூமோ அது மாதிரி இருக்கும் குரல் வளம். எடுத்துக்காட்டும் Thank you.
சொல்லணும்னா உங்கள் பேர் என்ன, எவ்வளோ வருஷமாக நீங்கள் தெருக்கூத்து கலையில் இருக்கீங்க? அம்மா வணக்கம், என்னுடைய பேர் வெங்கடேசன். நான் வந்து குறைந்த 22 ஆண்டுகளாக இந்த கலைத்தோல் ஈடுபட்டிருக்கேன். இந்த கலையில் நிறைய வேடம் அடைஞ்சிருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சமான வேடம் எது? நான் வந்து இந்த கலை கர்ண மோட்சத்தில் கர்ணம் செஞ்சுருக்கேன், துரியோதனம் செய்வேன், அப்புறம் அர்ஜுன வேஷம் செய்வேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அர்ஜுன வேஷம் ரொம்ப பிடிக்கும். என்னை விரும்பி ரொம்ப இந்த வேடத்தில் நான் என்னை அறியாமல் நடிப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வேடம். என் பேர் வந்து முன்சாமி. நான் 20 வருஷமாக இந்த கூத்து பொருளில் இருக்கிறேன். மற்ற கலைஞர்களோட உங்களோட காஸ்டியூம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, உங்களோட வேடத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் வந்து இந்த நகைச்சுவை நடிக்கிறதுக்கு ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும். ஏன்னா இந்த நகைச்சுவை நடிக்கிறதுனால நிறையா ஊரில் எனக்கு நிறையா பேர், நிறையா ரசிகர்கள் நிறையா இருக்கிறாங்க. நிறைய பேர் என்னை விரும்புகிறாங்க, முன்சாமி வந்தே ஆகணும் நாடகத்துக்கு, இந்த கூத்துக்கு முன்சாமி வந்தே ஆகணும்னு. இந்த நான் இந்த பப்பன் வேஷம் நடிக்கிறதுனால என்னை நிறைய பேர் ரசிக்கிறாங்க, நிறைய பேர் விரும்புகிறாங்க கிராமத்துகளில். நடந்திருக்காது, அதுல நீங்க என்னெல்லாம் எனக்கு இந்த கூத்தை தவிர வேற எந்த தொழிலும் கிடையாது. இந்த கொரோனா டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான், சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த கொரோனா டைமில் வந்து நிறைய கூத்து நடந்திருக்காது, அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு வந்தீங்க, நீங்கள் எப்படி எதிர்த்து வந்தீங்க? அம்மா, இந்த கொரோனா சொல்லணுன்னா இது வந்து எல்லாரும் வாழ்வாதாரத்தையும் வந்து ரொம்ப இது பண்ணிடுச்சுங்க. இதில் வந்து பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவங்க நான் கலைத்துறையில் ஈடுபட்டவங்க தான். ஏன்னா எங்களுக்கு இப்போ கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்க கூட பாதி சம்பளம் போட்டுடுறாங்க. ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பாதி சம்பளம் கொடுத்துட்றாங்க. நாங்கள் நாடகத்தில் ஈடுபட்டவங்க ரொம்ப இந்த 7 மாதமாக வறுமை கோட்டுக்கு கீழே வந்து தள்ளிட்டோம். ஆனால் லாக்டவுன் பீரியடில் வந்து கூத்து ஜென்ரலாக நடக்காது, ஃபுல்லாக லாக்டவுன் ஆயிடுச்சு. அது நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க, எப்படி நீங்கள்? அதாவது ரசிகர்கள் பெரும்பாலானவர் நாடக கலைஞருக்கு உதவிகள் செய்தாங்க. அப்புறம் ஒரு 170,000 நிதி உண்டான அத்தியாவசிய பொருளெல்லாம் அனுப்பி வச்சுருந்தாங்க. அதை வச்சு நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சங்கம் இருக்குது, திருவள்ளூர் மாவட்ட கிராமிய தெருக்கூத்து நாடக கலைஞர் சங்கம். அந்த சங்கத்தில் இணைந்த மட்டும் கலைஞர்களுக்கு மட்டும் நிதி உதவி கொடுத்தோம். அது மட்டும் இல்லாத என்னுடைய சொந்த செலவில், எங்கள் நாடக கம்பெனி பொன்னியம்மன் தெருக்கூத்துடைய சொந்த செலவில் ஒரு 500 கலைஞர்களுக்கு நாங்கள் உதவி செய்தோம். இந்த ஷோவில் தெருக்கூத்து கலைஞர் பற்றி மற்றும் அவங்களோட வாழ்வாதாரத்தை பற்றி நம்ம நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த எபிசோடில் இன்னும் இம்பார்ட்டண்டான கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஷேயானு. திஸ் இஸ் புரோட்டா என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் புரோட்டா கல்ச்சர், ஸ்பான்சர்ட் பை தண்டோரா பாக்ஸ்.